போனோன்னே மேனேஜர் கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுவார் தமிழில் திரு க திட்டுனா புரிஞ்சிரும்னு கெட்ட வார்த்தையில் இங்கிலீஷ் திட்டுவார் சருன்னு கோபம் மூஞ்சிலே குத்தலாமான்னு தோணும் ஹோம் லோனு கார் லோனு கிரெடிட் கார்டு ஓகே சார் இதுக்கு பேர் செட்டில் இல்லை ஃபுல் லாக்கெடு செட்டில் என்னதுங்களா இதே உங்கள் ஊர் பக்கத்தில் ஒருத்தர் பதினஞ்சாயிரருவா சம்பளத்துக்கு வேலைக்கு போவார் நாலாயரூவா வாடகைக்கு வீட்டில் இருப்பார் காரு கிடையாது பஸ்ஸில் போயிட்டு நாளை காலையில் எது நடந்தாலும் வெள்ளம் வந்தாலும் சரி புயல் வந்தாலும் சரி அடுத்து அவர் வாழ்வார் ஆனால் நாமெல்லாம் அந்த செட்டில்மெண்ட் அப்படிங்கிற பேரில் லோன் வாங்கிட்டு லோ லோனு வாழ்க்கை ஃபுல்லாக லோனுக்காக வேலை செய்கிறதுக்கு பேர் செட்டில்மெண்ட் கிடையாது எனவே நான் ஒன்று சொல்கிறேங்க உங்கள் குழந்தைக்கு என்ஜினியரிங்கோ ஒரு ஐடியோ படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாவதுன்னு நினைக்காது எழுதி பார்த்துருக்கீங்களா பிறந்ததுலேருந்து மோண்டா பேண்டா விட்டு ஆரம்பித்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்து காலேஜுக்கு அனுப்பிச்சு மொத்தமாக செலவு கணக்கு போட்டு பாருங்க அது ஒரு ஹியூஜ் அமௌண்ட் அதை விட டைமிங் வாழ்க்கையில் பாதி வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்புறம் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கு என்ன கேட்டிங்கன்னா யாராவது ஒரு அஞ்சு வருஷம் ஒரு படிக்க போகிறதுக்கு பொதுவாக எங்கள்கிட்ட வந்து ஐடியா கேளுங்க உங்கள் குழந்தைக்கு எந்திரம் பண்ணணும் அஞ்சு வருஷத்தில் ஒரு பிராணி ஹீலிங் வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு அக்கு பஞ்சர் யோகா அப்புறம் அங்கங்கே ஒரு சர்வராக வந்து ஒரு ரெண்டு மாதம் ஒரு ஹோட்டலில் போய் வேலை செய்ய சொல்லணும் இப்படி ஒரு நாலு நாள் பிச்சு எடுக்க சொல்லணும் புரிய வைக்கணும் இப்படி எல்லாமே அதை கற்றுக் கொடுத்து மூணு வருஷத்தில் உண்மையில் சொல்கிறேங்க அந்த காலேஜுக்கு கொடுக்குற அந்த ஃபீஸை விட அந்த மூணு வருஷத்தில் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி ஒரு குழந்தையை வளர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்த வேலைக்கு போகாது ஆயிரம் பேர்த்துக்கு வேலை கொடுக்கும் உங்கள் குழந்தை வேலை செய்ய வேண்டுமா இல்லை வேலை கொடுக்க வேண்டுமா வேலை கொடுக்க வேண்டுமென்றால் அதுக்கு ட்ரைனிங் வேறு வேலை செய்யணும்னா அதுக்கு ட்ரைனிங் வேறு நாம் அனைவரும் கார்பரேட் கம்பெனிகளுக்கு வேலைக்கு போவதற்குத்தான் தயார் செய்து கொண்டிருக்கிறோமே தவிர அந்த கார்பரேட் கம்பெனியின் முதலாளி ஆவதற்கோ இல்லை நாம் ஒரு முதலாளி ஆவதற்கோ யாருமே முயற்சி செய்வதில்லை இதுதான் சுயசார்பு வாழ்க்கை இப்படி இனிமேல் எடுத்த உடனே என் மறு சொல்கிறேங்க எடுத்த உடனே என்னை எல்லாம் செய்ய சொல்லலை முதல்ல ஆரம்பிப்போம் நம்மளால் முடிஞ்சது இனிமேல் என்ன பண்ண போகிறோம் எல்லா பொருளையும் நாமளாக எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறது அப்படிங்கிறத முதல்ல கற்றுக்கணும் செய்யக்கூட வேண்டாங்க டெய்லி காலையில் அப்பளம் சாப்பிடும்போது என்னைக்காவது யாராவது யோச்சிருக்குங்களா இந்த அப்பளத்துடைய ரா மெட்டீரியல் என்னென்னு யோசிச்சு பார்த்ததே இல்லை அப்பளம் அவ்வளோதான் ஆமாங்க சீரியஸாக சொல்கிறேங்க நமக்கு என்னென்னா எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணுறதே இல்லை அதனால தான் நம்ம இன்னும் அங்கேயே இருக்கிறோம் ரசம் சாப்பிடும் பொழுது ஒரு முறையாவது இந்த ரசத்தை எப்படி வைக்கிறதுன்னு நீங்கள் வந்து டெய்லி வைக்கலாம் வேண்டாம் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு வைக்காமல் இருக்கலாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் எந்த பொருளை பார்த்தாலும் எந்த ஒரு உணவுப் பொருளோ எந்த ஒரு பயன்படுத்துகிற பொருளோ பார்க்கும் பொழுது அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி தான் நமக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியும் எனக்கு தெரிஞ்சு பச்சரிசிக்கு புழுங்கரிசிக்குமே யாருக்கு வித்தியாசம் தெரியல ஒருத்தர்கிட்ட கேட்டேன் பச்சரிசிக்கு புழுங்கரிசிக்கு என்ன வித்தியாசம்னு அவர் அரிசி பச்சையாகவாக இருக்கும் நான் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிறார் அப்பளம் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு கேட்டால் அதெல்லாம் தெரியாது கிடைக்கு போனால் கிடைக்குது ஏங்க நமக்கே தெரியாதப்போ குழந்தைக்கு எப்படிங்க தெரியும் யாருக்கு ஒன்றும் தெரியலிங்க ஏன்னால் நமக்கு அது அந்த மாதிரி மாய உலகத்தில் நம்மளை வாழ வச்சுட்டுருக்குறாங்க அதுலேருந்து வெளியே வரணும்னா சுயசார்பு வாழ்க்கை அவசியம் அதுக்கு தாங்க இந்த கிளாஸ் இந்த கிளாஸ் என்னென்னா வீட்டில் பயன்படுத்தும் இந்த தரையை கழுவ லிக்யூட்லிருந்து பாத்ரூம் கலவுறை லிக்யூட்லிருந்து கண்மை சோப்பு எல்லாமே எல்லா பொருளுங்க ஒரு ஐம்பது பொருள் பக்கம் நாமளா வீட்டில் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி தான் ஒரு சட்டப் ஏற்பாடு பண்ணி இந்த நிகழ்வை இது ஒரு ஆரம்பம் மட்டுமே நான் மறுபடியும் சொல்கிறேங்க இது ஒரு ஆரம்பம் மட்டுமே இது சும்மா ஐம்பது பொருள் ஆரம்பிக்குது இன்னும் ஐநூறு பொருளாக மாறணும் இது எல்லாத்துக்கும் டீஃபால்ட்டாக தெரியணுங்க இப்போ வந்து அதிசயமா இருக்கு குங்குமம் நம்மளே தயாரிக்கலாமா இது ஒரு அதிசயமாக இருக்குது இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம்னா ஆமாம் அதை நாங்களே தயாரிப்பில்லையே அப்படின்னு வரணும் சோப்பு தயாரிக்கிறது இட்லி சுடுறதை விட ரொம்ப ஈஸின்னு சொல்லலாம் இல்லைங்களா தயாரிக்க முடிஞ்சதாலயே அப்போது சின்ன விஷயத்தை மறைச்சி நம்மகிட்ட எவ்வளோ கோடி ரூபாய் சம்பாரிச்சிருக்காங்க அந்த மாதிரி இது ஒரு ஆரம்பம் இதோட அட்வான்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க அட்வான்ஸ் கிளாஸ் இது வந்து ஆரம்ப கிளாஸு அட்வான்ஸ் கிளாஸ் எல்லா பொருளும் விட்டு வைக்கிறது இல்லைங்க எல்லாத்தையுமே நம்ம மக்களுக்கு புரிய வைக்க போகிறோம் அதுக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யணும் என்னென்னா யாராருக்கெல்லாம் எந்தெந்த பொருளெல்லாம் செய்ய தெரியுமோ என்கிட்ட வந்து சொல்லணும் அவ்வளோவாங்க என் வாய் சும்மா இருக்காது நான் அடுத்த நாள் உடச்சிருவேன் எல்லாரும் ரகசியமாக வச்சுருக்குறோம் சின்ன சின்ன விஷயத்த ஒரு சின்ன விஷயம் சொல்ல மாட்டேங்கிறேன்னா சொன்ன தொழில் ரகசியம் அப்போ உங்களுக்கு சின்ன விஷயத்த ஒருத்தர் பிரியாணி செய்கிறாருங்க டேஸ்ட்டாக போய் கேட்டேன் சொல்ல மாட்டேங்கிறாரு ஒரு சின்ன சின்ன விஷயத்தையே எப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க எதிர்பார்க்குறீங்க மேல எனக்கு எப்படி கிடைக்குதுன்னா எனக்கு கிடைக்கிற விஷயத்தை சொல்லிட்டு எம்டி ஆயிடுறேன் புதுசா வந்து இறங்குது வச்சிருந்தீங்கன்னு அங்கேயே தான் இருக்கணும் அந்த விதத்துல இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு சுயசார்பு வாழ்க்கையோட பொருளை அறிமுகப்படுத்த போறேன் அந்த பொருளுக்கு பேரு ராக்கெட் ஸ்டவ் ராக்கெட் அடுப்புன்னு ஒரு அடுப்புங்க சாதாரணமாக அடுப்புன்னா எப்படி வச்சுருப்போம் செங்கல் மூணு வச்சு நாலு வச்சு மேலே ஒரு பாத்திரம் வச்சு எரிப்போம் இல்லையா கடையில் போய் மண்ணில் செஞ்சால் ஒரு அடுப்பு வாங்கிட்டு வந்து வச்சு இல்லைங்களா நல்லா கேனீங்க அதில் விறகு வைப்போம் இல்லைன்னா கொட்டாங்குச்சி வைப்போம் இந்த மாதிரி எரிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த விறகுடைய மொத்த கெப்பாசிட்டி இருக்கு இல்லைங்களா அதில் பத்து சதவிகிதம் மட்டுமே பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறத ஒருத்தர் ரிசர்ச் பண்ணி அடுப்பை எப்படி பயன்படுத்தினா அதில் இருக்கிற நூறு சதவிகித அந்த வெப்பத்தை பயன்படுத்த முடியும்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு அதை எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு அதை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அது என்னென்னா நான் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டவ் செய்யணுங்க அந்த ஸ்டவ்வுக்கு பேர் ராக்கெட் ஸ்டவ்னு பேர் ராக்கெட் அடுப்பு அதை செய்கிறதுக்கு ஒரு ஐநூறுரூவா செலவாகும் ஒரு முப்பத்தாறு செங் முப்பத்தாறு செங்கல் தேவைப்படும் ஒரு கிரில் தேவைப்படும் அவ்வளோதான் பெரிய செலவெல்லாம் கிடையாது அது அவங்க பால்கனியில் பண்ணலாம் மொட்டை மாடியில் பண்ணிக்கலாம் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் பண்ணிக்கலாம் ஒரு அடுப்பு அது எப்படின்னா இங்கே பாருங்கள் முதல்ல மணல் எடுத்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு இஞ்சிக்கு மணல் போட்டுக்கணும் இந்த சூடு கீழே போகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு கடப்பா கல் இல்லைன்னா காங்கிரீட் கல் இல்லைன்னா கல் ஸ்டோன் தமிழில் அதை போட்டுட்டு அது ஒரு மட்டும் வச்சுக்கணும் எதுக்குன்னா சூடு கீழே போகாமல் இருக்கிறதுக்கு இதுக்கு மேலே ஸ்டவ் செய்ய போகிறேங்க எப்படின்னா முதல்ல மூணு செங்கல் எடுத்து பா மாறி வைக்கணும் அதுக்கு மேலே இந்த ஹார்ட்வேர் ஸ்டோரில் போனீங்கன்னா கிரில் கிடைக்கும் ஒன்று இரும்பில் கிரில் மாதிரி அதை எடுத்து மேலே வைக்கணும் அதுக்கு மேலே பா மாதிரி மறுபடியும் செங்கல் வைக்கணும் ரெண்டு லயர் முடிஞ்சிருச்சிங்களா இதுக்கப்புறம் நாலு கல் நாலு பக்கம் அந்த க்ளோஸ்டாக வச்சு அஞ்சு லயர் வைக்கணுங்க இவ்வளோதாங்க அடுப்பு அந்த நடுவில் சிமெண்டெல்லாம் பூசி போட்டு பூசிடக்கூடாது களிமண் தான் பூசணும் களிமண் வச்சு பூசிட்டு அந்த அடுப்பு உருவாக்கிட்டு வெளிப்பக்கமெல்லாம் களிமண் வச்சு பூசிட்டு நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா அப்புறமா பக்கம் சாணி பூசிட்டிங்கன்னா அடுப்பு ரெடி இது என்ன கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா நல்லா கேவனிங்க அந்த கிரில் இருக்கு இல்லைங்களா அந்த கிரில்லுக்கு மேலே தான் விறகு வச்சு எரிக்கணும் இல்லை கொட்டாங்க வச்சு எரிக்கணும் பொதுவாக அடுப்பில் என்ன பண்ணுவோம் அடுப்பு அத்தை வச்சுட்டு ஊதுகுழல் வச்சு ஊதுவோம் ஊதுனா எரியும் ஏன் ஊதுனா எரியுது தீக்கு ஆக்சிஜன் வேணும் காற்று வேணும் சில இடத்துல மோட்டர் மாதிரி வச்சு சுற்றிட்டு இருப்பாங்க எல்லாம் வச்சு சுற்றிட்டு இருப்பாங்க இப்போ கேடீங்க முதல்ல பா மாதிரி வச்சோமா அதுக்கு மேலே கிரில் வச்சோமா கிரிலுக்கு மேலே ஒரே ஒரு கொட்டாங்குச்சி வச்சிங்கன்னா இது எரியுது இல்லைங்களா இது எரியும்போது என்ன பண்ணுதாமா தீ மேல் நோக்கி போகும்பொழுது கீழே ஒரு கேப் இருக்குது இல்லையா ஒரு கல் கேப்பு அதில் உள்ள காற்றை எடுத்து எரிக்குதுங்க இவ்வளோதாங்க விஷயம் அங்கே காற்று தீந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக காற்று உள்ளே வருது இருபத்தி நாலு மணி நேரம் ஊதுற மாதிரி கணக்கு இருபத்தி நாலு நேரம் சுத்தின மாதிரி கணக்குங்க ஆட்டோமேட்டிக் அது சக் பண்ணது காற்றை இப்படி ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு அதுக்கப்புறமா அந்த விறகு அடுப்பு மேலே உடனே பாத்திரம் வைக்கிறேன் இல்லைங்களா அப்போ வந்து அதோட எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியாக இருக்காமா அஞ்சு கல் வச்சு அதாவது முதல்ல ரெண்டு கல்ப்பா அஞ்சு கல் ஃபுல் அப்போ மொத்தம் ஏழு அடுக்கு அந்த தீ ஏழாவது அந்த இடத்துக்கு வரும்பொழுது தான் இருக்கிறதுலையே ஹை கெப்பாசிட்டி வருதாமா இதை ஒருத்தர் கண்டுபிடிச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி ஸ்டவ் வச்சு நீங்கள் அந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு சமைச்சிங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா புகையே வராது முதல்ல புகை வந்தால் என்ன அர்த்தம்னா அது வந்து தீயாக மாறுறது செத்து போச்சுன்னு அர்த்தம் இன்னொன்று காற்று ஊத வேண்டியதில்லை மூணாவது முக்கியமான விஷயம் ஒரு கொட்டாங்குச்சியில் ஒரு லிட்ரு தண்ணி சூடு பண்ண முடியும்னா சாதாரண அடுப்பில் இதில் பத்து லிட்ரு சூடு பண்ணலாம் பத்து மடங்கு அதிகம் அப்போ என்ன ஆகுனா யாராவது ஹோட்டல் நடத்துறீங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மாதம் விறகு வாங்குறதா இருந்தால் இந்த முறையில் ராக்கெட் அடுப்பு மூலியமாக நீங்கள் சமையல் பண்ணிங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா போதும் எக்கனாமிக்கலாக நாம் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப